ஒரு வாரம் கூட ஒழுங்காகல, அதுக்குள்ள அவன் தாலி வேற அறுக்கி வச்சிட்டீங்க. தல பங்காளி கல்யாணம்னா ஒரு வாரத்திலேயே ரத்தமாதி எடுத்து மண்டைய போட்டான். பரவாயில்ல, நீ இருக்கும் போது உனக்கு பொண்ணு கொடுக்காம அவன் கொடுத்தான்ல அந்த ஆண்டவன் சும்மா போனா. கடவுள் பழகனா பாசமா இருப்பேன், என்னை மாறிடுவேன். எப்படியா அவளை முண்டச்சாக்கிட்டோம், அப்புறம் எப்படியோ வெவலகன அழிச்சிட்டோம். என்ன கட்டிக்க மாட்டான்னு சொன்ன அந்த அந்த திருட்டு முண்டச்சியா, அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேனா அவளை விதவையாக வேண்டாம். இன்னுமே வாழ்க்கை பூரா ஒப்பார வச்சுக்கிட்டு ஒரு மூலையில கிடக்க வேண்டியதாண்டா. தல அவள் எது கலவரத்துக்கு விட்டீங்க, அவ கண்ணீரை தொடச்சிருக்க வேண்டியதானே. என்னடா புதிர் போடுற, எனக்கு ஒண்ணுமே புரியல. இத கூட புரியலையா தல, செல்வி கல்யாணமாகி ஒரு வாரம் கூட ஒழுங்காகல, அதுக்குள்ள அவன் தாலி வேற அறுக்கி வச்சிட்டீங்க. இந்த சின்ன வயசுல அவ ஆம்பளை துணி இல்லாம எப்படி வாழ முடியும்? டேய் மூட அவுட் பண்ணிட்டீங்க, நான் போய் தூங்குறேன்டா. வாங்கடா போலாம். பாத்தீங்களா என் விதியை, பாத்தீங்களா நான் தாண்டவனுக்கு அப்படி என்னன்னா பாவம் பண்ண. செல்வி அழாதமா, அழாதமா, இந்த அல்லாஹ் உன்னை எப்படி எல்லாம் வாழ வைக்கலாம்னு நினைச்சமா, கடைசியில இப்படி ஆயிருச்சேமா. செல்வி என்னங்க நீங்க ஆத்தா சொல்லிவிட்டு இப்படி அழுதுட்டு இருந்தீங்க, என்ன அர்த்தங்க? வாங்க அவளை வீட்டுக்கு கூட்டி போலாம். வாமா செல்வி, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். வேண்டாண்டா, அவரோட நினைப்பிலே இங்கே வாழ்ந்தா. இல்லம்மா செல்வி, நீ கஷ்டப்படுற பார்த்து என்னால தாங்க முடியாதுமா. நீ கஷ்டப்படுறத பார்த்தா நெஞ்சே வெடிச்சிடுமா. நீ தான் உசுறு செல்வி, வாமா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். வா செல்வி வீட்டுக்கு போலாம், வாமா வாமா போலாம், வீட்டுக்கே போயிடலாமா. Thank you.
சமாசாரம்டா உங்க பாட்டி செத்து போச்சு
சீக்கிரமா போ. என்னது எங்க பாட்டி செத்து போச்சா? ஏய் பாட்டி செத்து போச்சா? ஐயோ நசரா போறானே. அது ஓ பாட்டியா? அதுக்கு என்ன கட்டி பிடிக்கற வந்து? நானு எங்க பாட்டிய நினைச்சு கட்டி பிடிச்சிட்டாம் சார். சரி சரி போய் பாட்டி கட்டி பிடிச்சாதே. ஒரு ரெண்டு கோட்ல குப்பன தூங்கு போ. நான் அம்சாவோட ஜாலியா இருக்கறேன். பள்ளிக்கூடம் போகலாமா? ராத்திரி பள்ளிக்கூடம் போகலாமா? மனச சுத்த விட்டு பார்க்கலாமா? மைனாவே 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 வா.
சொல்லி கேட்கலாமா, மனச சுத்த விட்டு பார்க்கலாமா? அம்மா மாரியாயி, நான் ஒரு பிசினஸ் விஷயமா வெளியே போயிட்டு இருக்கேன், போற வழியா நல்லபடியா இருக்கணும்மா. சோ அப்பா போறப்பவே வெள்ள போலகாரி குறுக்க வந்தா எப்படிமா? போற காலின்னா விளங்குமா? நீங்க எல்லாம் எதுக்குமா வெளியிலே வர்றீங்க? நல்லவங்க கேட்டங்க ரோட்ல போவாங்க, கொஞ்சம் பார்த்து வரக்கூடாதாம்மா? நானே பிஸ்னஸில் ரொம்ப பாதிச்சு போய் இப்போதான் ஒரு வேலையாக போயிட்டு இருந்தேன். சே, எந்த காரியமும் விளங்காது. எனக்கு இந்த சடங்கு சம்பிரதாயம் தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன். நான் வேணா ஒரு ஓரமாக போய்க்கிறேன், நீங்க போங்க. இனிமே எங்கம்மா போறது? நான் இனிமேரி வீட்டுக்கு தாம்மா போகணும். ஹலோ, நீங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டுதான் இருந்தேன். ஆமா, யார் சொன்னாங்க வெள்ள பழவுக்காரங்க குறுக்க வந்தா போற காரியம் வழங்காதுன்னு? தம்பி, சாங்கியம் சம்பிரதாயம் அப்படிப்பா. யோ, அதெல்லாம் இருக்குடியா, போயா கம்முனு. இல்லைங்க, அவங்க சொல்றது சரிதான். ஒருத்தங்க ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது என்ன மாதிரி பொண்ணுங்க குறுக்க வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏங்க, என்னங்க இந்த காலத்துல இப்படி இருக்கீங்க? நான் சின்ன வயசுலயே மெட்ராஸுக்கு போயிட்டு நம்ம ஊரை திருத்தலான்னு திரும்பி வந்து பார்த்தா இங்க உங்களுக்கு நீங்களே திருந்த மாட்டீங்க போல. எல்லாம் என் தலையெழுத்து அப்படி, நான் நிறைய பாவம் செஞ்சுட்ட போல இருக்கு. அதனாலதான் அந்த ஆண்டவன் எனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துருக்காரு. இப்ப என்னங்க உங்களுக்கு வாழ்க்கை நான் தரேன், நீங்க மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஐயோ, வேண்டாங்க. நீங்க நல்லா வாழ வேண்டியவங்க. உங்க அழகுக்கு அந்தஸ்துக்கும் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க. ஏங்க, என்னோட விருப்பம் எல்லாம் உங்களை மாதிரி பொண்ணுக்கு மறுவாழ் கொடுக்கறதாங்க என்னோட ஆசையெல்லாம். ஆமா, உங்க பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா? என் பேரு செல்வி. ஆஹா, அழகான பெயர். இந்த அழகான பெயருக்கு ஏத்த மாதிரி வாழ்க்கை அமையலன்னு நினைக்கும் போதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க. நீங்க வருத்தப்பட்டு என்னங்க ஆக போது? எல்லாம் அந்த ஆண்டவன் எனக்கு கொடுத்த பரிசு. இப்பயும் ஒண்ணும் இல்லைங்க, உங்க நல்ல முடிவுக்காக நான் எப்பவுமே காத்திருப்பேன். பாட்டு தானே தல, 10 வருஷமா நம்மூர் கோயில் திருவிழாவை நீங்க தர்மகர்த்தா இல்லாம நடக்காம போச்சு. ஆனா இப்ப அந்த நாட்டாம தர்மகர்த்தா பதவி எடுத்து திருவிழாவை நடத்த போறானாமா? ஆனா நீங்க என்னமோ இங்க எதையோ பறிகொடுத்த மாதிரியே உட்காந்துருக்கீங்களே. டேய் நாட்டாம, உன்னை விட மாட்டேன்டா, விட மாட்டேன். இந்த சந்திரமாண்டி உயிரோடு இருக்கும் வரைக்கும் இந்த ஊர் கோவில் திருவிழாவை நடத்த விடமாட்டா. பரம்பரை பரம்பரையா எங்க குடும்பம் தான் தர்மகர்த்தா இருந்து வருது. அப்படி அப்படி இருக்க நீ எப்படி நடத்துறீன்னு நான் பாக்குறேன்டா. தல, நீங்க சரியில் மூணு சொல்லுங்க. அந்த ஆடாமைய இப்பயே கொண்டு வரல. ஆமா தல, நீங்க நீ கை நீட்டினா போதும், நாங்க யார வேணா வெட்டுவோம். சபாஸ், நீங்க ரெண்டு பேரும் என் கண்ணுங்கடா. அவ திருவிழாவை எப்படி நடத்துறான்னு நான் பாக்குறேன்டா. வாங்கடா போலாம். Thank you.
ராசி நான் ஒரு காதல் சந்நியாசி என்னங்க நடக்குது
ஏன் தங்கம்மா ஏன் ஒரு மாதிரியா வாடி போயிருக்கு? ஏய் அபிராமி, என்னடி சொன்ன தங்கச்சிய? என்னடி சொன்ன? நீ உள்ள போடி. அண்ணா பூ உள்ள இருந்துச்சுன்னா அது கொண்டதுக்கு அண்ணிக்கிட்ட கொடுத்ததுக்கு அவங்க என்ன திட்டாங்க. நீ அழாதம்மா, நீ அழாதம்மா, நீ அழுதா என் மனசே வெடிச்சிடுமா. நீ அழாதம்மா செல்வி, நீ அழாதம்மா. வாமா சாப்பிடலாம், வாமா. எப்படியோ நல்லபடியா அந்த கோயில் திருவிழா நடத்தி முடிச்சாச்சு. எவன்டா கோயில் திருவிழா நடத்த கூடாதுன்னு சொன்னவன்? ஆமா அவனை வர சொல்லு பாக்கலாம். பாண்டிடா சந்தன பாண்டு, யோ நாட்டாமா, இந்த சந்தன மாட்டி இருக்கும் போது எப்படியா நீ கோயில் திருவிழா நடத்தலாம்? இந்த நாட்டாமையோ உயிரோடு இருக்க வரைக்கும் இந்த திருவிழா நடந்தேதான் தீரும். அது எப்படியோ நிறுத்துது, இதுமேல் இதுமேல் வருஷம் வருஷம் நடந்தேதான் தீரும். டேய் வருஷ வருஷமா உங்க பரம்பரை தான திருவிழா நடத்தி வரணும்னு சொல்ற, அப்புறம் ஏன்டா பத்து வருஷம் திருவிழா நடக்காம இருக்க? டேய் மாணிக்கா, நீ அதிகமா பேசுற, என்கிட்ட மோதாத. டேய் டேய் வீண் பேச்சு வேலைக்காவாது. அதே மாதிரி குறைக்கிற நாய் கடிக்காதுன்னு சொல்லுவாங்களே, வெட்டியால் கூட எனக்கு என்னடா பேச்சு? டேய் மாணிக்கா, நீயா இல்ல நானாங்கறத இப்ப பாக்கறண்டா. டேய் கோவில பந்தல கட்ட கூடாது, தோரணத்தையும் கட்ட கூடாது. அப்படி கட்டினா அவன் கையால வெட்டிடுவான். டேய் கட்டறண்டா, பந்தல கட்டுவண்டா, தோரணத்தை கட்டுவண்டா, முடிச்சா தடுத்து போறா. டேய் நீ என்ன பார்த்து வந்தவண்டா, என்ன எதிர்த்து பேசுறியா? அழிச்சிடுவண்டா, அழிச்சிடுவ. என்னை எதிர்த்து எவனுமா உயிரோட விட்டதில்ல, நான் பழகல பாசமா இருப்பேன். எதிர்த்தா எம்மனா மாறிடுவேன். அதே மாதிரி தான்டா எங்கிட்ட மோதினால எவனா இருந்தாலும் விட மாட்டேன்டா, வெற்றி தள்ளிடுண்டா. டேய் நான் நெருப்பு மாதிரிடா, உன்னை தொட்டால நீ அழிஞ்சிடுவடா. டேய் 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 நான் பினிக்ஸ் பரவடா, என்ன நெருப்பு எப்பயும் தொடாதடா, எரிக்காதடா. என்னடா பாக்குறீங்க, இந்த திருவிழா எக்காரணத்து கூட நடந்தே தான் தீரும். இந்த நாட்டாம உயிரோடு இருக்க வரைக்கும் நடந்தே தான் தீரும். கட்டுகடா தோரணத்தை, அடிக்கடா மேலத்தை, கட்டுகடா மைக் செட்டை. அம்சா அம்சா, யோ ஏயா ஏ கத்திட்டு இருக்கற? அந்த அம்சா உனக்காக, யோ என்னையே உனக்காக ஒரு சின்ன அம்பளிப்பு கொண்டு வந்திருக்க. அடடா பாவி, இந்த சின்னத கொண்டு போய் அங்க வச்சிருக்கியே, உனக்கு அருவு மாதிரி இல்ல? அம்சா அப்படி பேசாத, இது சிங்கப்பூர்ல இருந்து வாங்கிட்டு வந்தது. சிங்கப்பூர்ல இருந்தா? ஆமா அது உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்க. யோயோ வாசல் தூள் கிடப்புது, யோயோ நீ எனக்கு அடிச்சு விட. அம்சா இது மட்டும் இல்ல, உனக்கு மல்லிகை பூ வாங்கிட்டு வந்திருக்க. என்னடா இது மல்லிகைப்பூ? நான் ஊர் கவலமலையில
இவ்வளவுதான் கிடைச்சது. சோழி வளைஞ்சு நோம்பின்னு சொல்லி எல்லா புவியும் அள்ளிச்சு போயிட்டாங்க. மல்லிப்பூவா அப்புறம் என்ன பண்றது? நானு வேற இல்லைன்னா கோயில் மாரியா கோயில் பூவை தான் எடுத்துட்டு வரணும். ஒரு மயிரும் தேவையில்ல. இங்க வாம்சா, நான் உனக்கு இத்தனை அன்பு கொடுக்கறேன். அந்த கஞ்சப்பா ஆரம்பம் இருக்க உனக்கு ஒரு 10 வயசு ஒரு கடலையாத வாங்கி கொடுத்துருக்கானா? ஐயோ ஆமாயா, அவ ஒரு பிச்சைக்காரன் கஞ்சம் இருந்தாலு அவனுக்கு இது வரைக்குமே ஒரு மிட்டாயி கூட வாங்கி கொடுத்தது இல்லையா? ஆனா நீதாயா ரெண்டு செண்டு வடல மல்லிப்பூல வாங்கி வேண்டி தர. ஆமா உண்மையால என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? ஐயோ உன்ன பிடிக்காம நீத மைக்கேல் ஜஸ் தமிழ் மாதிரி இருக்கியே. ஆமா நீ மட்டும் என்ன ஐஸ்வர்யாய் தெரிஞ்சிட்டு போகுது. அப்புறம் நம்ம ஏதாவது பண்ணி பிரிச்சு விட்டுருவா. மைக்கேல் ஜாக்சன் தம்பியா? லைட்டா போன வருஷம் அந்த சேலத்துல இருந்து வந்த அந்த பொண்ணையும் இவனே தள்ளிட்டு போயிட்டான். இந்த வருஷம் இவனே தள்ளிட்டு போய் அந்த ஜம்பு காட்டுல ஓடி குத்து குத்துல பாக்குறான். நீங்க போய் வெளிய போய் ஓரமா உட்காந்துருங்க. நான் கொஞ்ச நேரம் அம்சா கூட எல்லா விளையாட்டும் விளையாட்டேன். இது வரைக்கும் அப்பா அம்மா விளையாட்டு மட்டும் விளையாடுதே இல்ல. நாசமா போனே, நான் உன் அண்ணன். நீ அப்பா அம்மா எல்லாம் கூப்பிடுறேன். அண்ணே நீங்க முதல்ல போங்கண்ணே, அப்புறம் நான் பின்னாடியே வரேன். அப்பா அம்மா விளையாட்டு தெரியாதா? நம்ம ஊர் லாஸ்ட்ல ஒரு கிளவி இருக்கு போடு. அந்த கிளவிட்டு போய் தெரிஞ்சுட்டு வா, அப்புறமா நீ அம்சா விளையாடலாம். அப்படியா? ஏன் அம்சா அந்த கிளவி உன்ன மாதிரியே சொல்லி தருவாளா? போட நல்லா சொல்லி தருவா, முதல்ல கத்துக்கிட்டு வா. போயிட்டு நாளைக்கு வந்த அம்சா கூட நல்லா கத்துக்கிறேன். அண்ணன் தங்கச்சி அப்படி பேசுறீங்க? அப்படியா? சரி பாக்கலாம். ரெண்டு
கட்டு காலரடிதாமா, நீ தும்ப விட்டு வாழ தொடலாமா. பாய் மேல பூ போட்டு படிப்போமா புது பாட்டு. ஆமாமா அதுதானு அழுக்காத விளையாட்டு. ரெண்டுல நீ ஒன்ன தொடுமா, இந்த பொண்ணு கிட்ட வெக்கப்படலாமா. ஜல்லிக்கட்டு காலரடிதாமா, நீ தும்ப விட்டு வாழ தொடலாமா. மனசு இப்போ தந்தி அடிக்க, பட்டாள வீரனை தொட்டு மடக்க, கட்டான மாதுள மொட்டு வெடிக்க. சேர்ந்திருக்கே சின்ன பொண்ணு ஆணும், காத்திருக்கேன் கண்மணியே காரணத்தோட. ஜல்லிக்கட்டு காலரடிதாமா, நீ தும்ப விட்டு வாழ தொடலாமா. பாய் மேல பூ போட்டு படிப்போமா புது பாட்டு. ஆமாமா அதுதானே அழுக்காத விளையாட்டு. ஜல்லிக்கட்டு காலரடிதாமா, நீ தும்ப விட்டு வாழ தொடலாமா. சுத்தியுள்ள வேலிகளை வெட்டி விடவா. இல்லாத மூடுதான் சூடு கிளப்ப, வந்தாச்சு நேரம் தான் தூளு கிளப்ப. ஆடி மாசம் புள்ள ஆடி பாப்பம் உள்ள, ஜல்லிக்கட்டு காலரடிதாமா, நீ தும்ப விட்டு வாழ தொடலாமா. பாய் மேல பூ போட்டு படிப்போமா புது பாட்டு. ஆமாமா அதுதானே அழுக்காத விளையாட்டு. ஜல்லிக்கட்டு காலரடிதாமா, நீ தும்ப விட்டு வாழ தொடலாமா. எப்படியோ மாணிக்கோ இந்த திருவிழாவை நல்லபடியா முடிச்சாச்சு. நடமையா எப்படியோ சந்தோஷமா அமோகமா இந்த திருவிழாவை நடத்தி முடிச்சாச்சுங்க. அது போதும் நம்மளுக்கு எப்பயுமே. சரி சரி சரி, நீங்களே போய் பாருங்க. நான் என்ன கோயில கணக்கு வழக்கு பார்க்க வேண்டியிருக்கு. சரிமாமா நாங்க கிளம்புறோம். சரி போய் வாங்க. Thank you.
நாத்தாமையா அடிச்சு தள்ளுங்கடா. எதுக்குடா நீ அடிக்கிறீங்க? என்ன கட்டி போட்டுட்டு கோவில் திருவிழாவ நடத்துற இப்ப பாத்தியா உன் நிலைமையா? என்ன எத்தவ எவனையோ விட்டு வச்சதில்ல. இந்த சந்தனமாண்டி பேருக்கு அர்த்தம் தெரியுமா? நான் பழகுன பாசம் மறுப்பேன்டா, எதிர்த்த எவனா மாறிடுவேன். டேவிட், இவனோட நாம எத்தனாவது கொலை பண்ணிருக்கோம் தல? இதோட 30வது கொலை. சபாசடா, இவனுக்கு நம்ம தோட்டத்திலேயே ஒரு சிலைய கட்டுங்கடா. என்ன மீறி இந்த ஊர்ல எவனுமே ஒண்ணு செய்ய முடியாதுடா. உனக்கு நான் பல முறை சொன்னேன் என்கிட்ட மோதாதுன்னு, ஆனா நீ என்ன எதிர்த்த. இப்ப உன் நிலைமைய பாத்தியா தல? இவன் என்ன செய்யலாம்? டேய், இவனை தூக்கிட்டு போய் மாரியம்மன் கோயிலுக்கு முன்னாடி போட்டுவாங்கடா. Oh, oh, oh.
இது மாணிக்கா வீடு தானே? ஹாய் செல்வி, நல்லா இருக்கீங்களா? தம்பி, தம்பி நீங்க யாருன்னு சொல்லுங்க. என் பேர் ராகவனுங்க. நானும் இதே ஊர் தான். சின்ன வயசுலயே மெட்ராஸுக்கு போயிட்டு இப்பதான் படிச்சுட்டு திரும்பி வந்திருக்கேன். சரி சரி, நீங்க முத்துசாமி பையனா? ஆமா, எப்படி இவ்வளவு கேட்ட சொல்றீங்க? ஓ சரி செல்வி, என்னமா பாத்து நிக்கிற? தம்பிக்கு ஒரு டியோன்னு போட்டுதாமா. சரிண்ணா. என்னங்க,
என்னடா இவன் இப்படி சொல்றானே, நீங்க தப்பா நினைச்சிர கூடாது. நான் உங்க தங்கச்சிய என் மனசார விரும்புறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா மட்டும் எனக்கு கட்டி கொடுங்க, நான் கண் கலங்காம பாத்துக்கிறேன். தம்பி, நீங்க சொல்றது எனக்கும் புரியுது தம்பி. என் தங்கச்சி வாழ்க்கைய பத்தி தெரிஞ்சு புரிஞ்சுதான் பேசலான்னு தெரியல தம்பி. சந்தோஷமா இருக்கு மிஸ்டர் ராகவன். எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு மட்டும் சொல்லுங்க, ரெடி பண்ணிடலாம். அது நீங்க தான் சொல்லணும். சரி, அடுத்த முகூர்த்தத்தில் வச்சுக்கலாமா? ஐயா, நம்ம நாட்டாமைய கோயில்ல யாரோ வெட்டி போட்டாங்க, சீக்கிரம் போய் பாருங்க. என்ன, நாட்டாமைய வெட்டி போட்டாங்களா? சரி சரி, வாங்க உடனே போலாம். நாட்டாமையா, 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 உங்களை வெட்டின சும்மா விட மாட்டாங்க நாட்டாமையா. இந்த சந்தன பாண்டி உனக்கு இப்ப சந்தோஷமா இருக்காத்தா? ஆத்தா, உன் கோயில்ல அலங்காரம் பண்ணி திருவிழா நடத்தி ஓகோ நடத்தினாரு, அவருக்கு இந்த கதியா? மலை போல வாழ்வாரு நினைச்சனே, கடைசியில மண் போல ஆக்கிட்டியாத்தா? உனக்கு கண் இல்லையா? சரி மாமா, ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கலாம். மறுவாழ கொடுத்த உங்க மனப்பானுக்கு கவனிங்களை எடுத்து கொடுத்தியா? இப்ப அந்த ராகவ மாணிக்கா ஏமாத்தின முட்டல், அந்த நகை எடுத்துட்டு கவரிங்க நகைய மாத்தி வச்சதே நான் தான்டா. வெரி குட் தல, சரியான சமயத்தில் தான் மாத்தி வச்சிருக்கீங்க. உங்களை எங்கனாலயே புரிஞ்சுக்க முடியலையே. டேய், புரியாத வரைக்கும் நல்லதுரா. அந்த ராகவ பணம் பைத்தி பிடிச்சுவன், அவனுக்கு இன்னார அவனுக்கு அந்த 10 பவுனும் கவரிங் நாயனே தெரிஞ்சிருக்கும். அவன் தங்கச்சி மறுவாளுக்கு சாவு மணி அடிக்க போகுதுரா. அடிய செல்வி, என்ன கட்டிக்க மறுத்திய, இப்ப பாத்தியா உன் வாழ்க்கை எப்படி யாக போதுன்னு பாத்தியா? இந்த சந்தன பாண்டி பழகனா பாசமா இருப்பான், என்ன எதிர்த்தா யமனா மாறிடுவேன். நான் தாண்டா யமன். டேய் மாணிக்கம், நான் இருக்கும் போது உன் தங்கச்சிக்கு எவனையா கட்டி கொடுத்திய, இப்ப உன் தங்கச்சி வாழ்க்கைய பாத்தியா? அப்புறம் என்ன தம்பி, கல்யாணம்லாம் சிறப்பாக முடிஞ்சுது. இனிமேல் உங்கள் வாழ்க்கையை நல்லா சந்தோஷமாக நடத்தி கொண்டு போங்க. ரொம்ப நன்றிங்க. சரிங்க, நான் வரட்டுங்களா? சரி போகலாங்க.